அடுத்து ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தின் நிறுவனர், மிக உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர் அவர்களுடைய இந்த ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தியவர். எனவே இந்த மாநாட்டில் நாங்கள் அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கின்றோம். ஜமாத்துல் உலமா சாமியார், எங்களது பாசமிகு சிவத்திரு திருக்குடில் சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னிலையிலே தனது அருளுரையை வழங்குவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் அறிவா போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. எல்லாம் அல்ல, இறைவனுடைய நல்லறிவினாலே இந்த அருமையான மாநாட்டில் பங்கு கொண்டிருக்கிற மேடையில் இருக்கும் சான்றோர்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பானவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும், தொடர்ந்து அனைவருக்கும் அடியனுடைய அன்பான சலாம்களை சொல்லியும் என்னுடைய இந்த சிற்றூரையை தொங்குகிறேன். ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். முதற்கண் வாய்ப்பு வழங்கிய ஜமாத்துல் உலமா சபை தமிழ்நாடு அமைப்பை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். சமீபத்தில் நீங்கள் இந்த மேடையில் உலமா சபை சாமியார் என்று சொன்னது போல, கும்பகோணத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திலே அடியன் கலந்து கொண்டு சில நிமிடங்கள் பேசியதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஃபேஸ்புக் உள்ளிட்ட ஆன்லைனில் எல்லாம் அவ்வளோ விமர்சனங்கள், அவர்களும் எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருவடிக்குடியில் சாமி வாப்பா, இது ஒரு பேர் நல்லா, ஆமா வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி கொடுத்துக்கிறார், நாம நினைக்கிறோம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான பாசிச கும்பல்களுக்கு இந்த பார்வை இல்லைன்ட்டு, மிக சரியான பார்வை இருந்ததால்தான் நம்ம தெருவில் திருவடிக்குடி சாமி வாப்பாங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர் கொடுத்து பேசுறதுக்காக இந்த ஒரு போராட்டம் நடக்குது, இங்கே போய் கலந்துக்கிட்டீங்களே, கலந்து கொண்டிருக்கீங்களே, சிவபெருமானை குறித்து ஒரு சிலர் இது மாதிரி விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இன்னும் சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அந்த வீடியோவை கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் இங்கே பார்த்தாலும் போயிட்டு. இப்போது ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போதும் இந்த மேடையில் பேசுகிறது சிறிய துண்டு பிரசுரமாக வெளியிடுவது வழக்கம். சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன், அங்கே பேசின விஷயத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தோம். மனித குலத்தின் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தலைப்பில் அடியன் பேசிய அந்த உரை திருவருளினாலே புத்தகமாக வெளியிடப்பட்டது. இங்கேயும் அதை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 50 புத்தகங்களை இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறேன் மேடை. ஏன் சொல்கிறேன்னா, சிவபெருமானை குறித்து பேசும்போது நீங்கள் ஏன் கருத்து தெரிவிக்கல, அப்போ எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னை குறித்து இந்து சமயம் சார்ந்த அன்பர்கள் கேள்வி எழுப்புகிறார். நான் இந்து சமயம் சொல்கிறது இந்த பாசிச கும்பலை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இவங்களும் அங்கே தானே இருக்கிறாங்க. எனக்கு இந்து மதம் என்பதற்கான விளக்கங்கள் போதுமான அளவு நாம் பேசியிருக்கிறோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மீண்டும் மீண்டும் டெஃபினிஷன் சொல்லி சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. ஆக இன்றைக்கு இவர்கள் நாங்கள் தான் இந்து மதத்திற்கு பாதுகாவல் என்று சொல்லி ஒரு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் இன்று இல்லை நாளில் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அது நிற்கும். அதற்கு என்ன காரணம்னா, இந்த மண்ணிலே வாழ்ந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதற்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்களே தவிர, இவர்களுடைய எந்த விதமான வேலையினாலும் அது நிற்கவில்லை. என்னை கேட்பாங்க, நீங்கள் வந்து இங்கே தானே நிற்கணும் இந்து சமயத்தை காப்பாற்றுறதுனா அப்படின்னு சொல்லி. மேலப்பாளையத்தில் நடைபெற்ற ஒரு மேடை நிகழ்ச்சியில் அடியன் சொன்னதுண்டு, இன்றைக்கு இந்த மேடையில் அடியன் நிற்கிறேன், ஒருவேளை இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரை கொடுத்து கூட என்னுடைய சமயத்தை நான் காப்பாற்றுக்கும் நிற்பேன். ஏன்னு சொன்னால், சமயவாதிகளுக்கு அது கடமை. நாம் எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறோமோ, எந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கிறோமோ, அதற்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால் உயிர் தியாகம் செய்தாவது அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. என்ன அப்போ கேட்குறாங்க, நீங்கள் இந்த மேடையில் நிற்கிறோம், ஏன் போய் அங்கே நிற்கிறீங்க? இப்போ இன்றைக்கி இந்து மதத்துக்கு பிரச்சனையே உங்களால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியாலும் பிரச்சனையே. அப்போ உயிர் தியாகம் செய்தாவது உங்களிடமிருந்து இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் சரியான புரிதலாக இருக்கும். சரியா? இப்போ அந்த அடிப்படையில் சமீபத்தில் அடி இந்த கும்பகோணத்தில் பேசின இந்த உரை எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லாம் போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம்னா, ரொம்ப ஒரு சின்ன ஒரு செய்தி தான்.
ஏன் அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, நான் பேசும்போதே சொன்னேன், இந்த சங்பரிவார் கும்பல்களுக்கு பசு சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தியை சொன்னி நாம் ஒரு விஷயத்தை சொன்னால்தான் புரியுது. அப்போ அதற்கான ஒரு செய்தியை சொல்லணும்னு சொல்லி நான் பல்வேறு நூல்களை தேடினப்போ கல்வெட்டு தகவல் எனக்கு ஒன்று கிடைச்சிது. பசுக்களே பொதுவாக இந்து மதத்தில் இன்னும் சொன்ன போல சைவர்கள், நான் கையில் வைத்திருக்கிறது திருநீர், இது பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுவது, இதுதான் திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று மதுரையில் பாடினர். இந்த திருநீரை தான் நாங்கள் நெற்றியில் அணிந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த திருநீரை கொடுக்கக்கூடியது பசுக்கள், நாங்கள் வழிபாடு பண்ணுகிறோம். ஆனால் இவர்கள் சொல்லுவது ஒரு நாடகம், பசு மேலே சொல்லி ஒரு நாடகம் அது, சரியா? நான் ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு கல்வெட்டுகளில் தகவல் இருக்கிறது, ஆ உறிஞ்சி கல் என்று சொல்லி ஒரு கல்லை ஒரு தர்மமாக சைவ சமயம் சொல்கிறது. ஆ உறிஞ்சி கல் அப்படின்னா பசுக்கள் கால்நடைகள்லாம் மேயக்கூடிய இடத்துல ஒரு கல்லை நட்டு வைக்கிறது. எதற்காக அதை நட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த சுமைதாங்கி கல் மாதிரி ஒரு கருங்கல் நட்டு வைப்பார். எதற்காகனா, இந்த கால்நடைகளுக்கு உடம்பு அரிக்கும் போது தன்னுடைய மேலே அதில் போய் அதை சொரிஞ்சுக்கும். அது ஒரு தர்மம். பக்கத்தில் தான் மரங்கள் இருக்குது, அதில் போய் அதை சொரிஞ்சிக்காதான்னு கேட்டால், அப்படி மரங்களில் போய் அது சொரிஞ்சிட்டாக்க இல்லை தடவுனாக்க அந்த மரங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமே என்று சொல்லி இந்த ஆவுறிஞ்சி கல்லை நட்டு வைத்தார்கள். அதில் போய் இந்த விலங்குகள் பசுக்கள் இதெல்லாம் போய் தன்னுடைய உடம்பை தேய்க்கும். அதுபோல் சில மனித விலங்குகள் இன்றைக்கு உடம்புல அரிப்படுத்துறதுனால இஸ்லாம் சமூகத்தையும் தலித்து உள்ளிட்ட சிறுபான்மையினர் மேலேயும் வந்து உரசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கம்முன்னு இருக்கும், ஆனால் இந்த கல் கம்முன்னு இருக்காது, தோல் உறிஞ்சிடும் என்று நான் சொன்னேன். நான் தோல் உறிஞ்சிடும் சொன்னது உளவுத்துறை தப்பா எடுத்துக்கூடாது, நான் வன்முறையை தூண்டலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். இல்லையா, கல்லில் தேய்ச்சா என் உடம்பு இப்போ இருக்குன்னு வச்சுப்பேன், இந்த தோலில் கொண்டு போய் நான் கல்லில் தேய்ச்சா என்ன ஆகும், இதை தான் சொல்கிறேன் நான். மீண்டும் மீண்டும் நீங்கள் தேர்ப்பிகளை ஆனால் தோல் உறிஞ்சிடும், மீண்டும் சொல்லுகிறேன், தோல் உறிஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருக்கணும், பாசிச கும்பலுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி நபிகள் நாயகம் குறித்து பேசணுன்னு இவ்வளவு பொங்கி எழுதுறாங்களே, அங்கே போய் நீங்கள் நிற்கிறீங்களே, ஏன் சிவபெருமானை குறித்து பேசும்போது நீங்கள் இல்லையான்னு கேட்டால், ஒரு உண்மையை சொல்கிறேன். சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டாள் நாச்சியார் குறித்த ஒரு விமர்சனம் வந்தபோது கும்பகோணத்தில் அது குறித்து ஒரு தெளிவுக்காக இதே திருவடிக்குடி சாமி இறங்கி நின்று ஒரு தெளிவை அங்கே கொடுத்தார் என்பதையும் தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு தெளிவு தேவை. அதே போல் ஏன் இப்போ நபிகள் நாயகனாக மட்டும் நீங்கள் போய் நிற்கிறீங்க என்னை கேட்குறேன். சிவபெருமானை பேசும்போது இவ்வளோ தூரம் உங்களுக்கு வரலையே, வராது, வர வேண்டியதில்லை. அப்படி வந்ததுன்னா அவன் உண்மையான சிவனடியார் இல்லைன்னு அர்த்தம். இந்துக்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கத்தில் சமயத்தில் இறைவன் குறித்து ஒவ்வொரு புரிதல்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மளுடைய புரிதல் வேறு, சைவத்தினுடைய புரிதல் வேறு, இன்னும் சொல்ல போனால் வைஷ்ணவத்தினுடைய புரிதல் ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சைவத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு வரி அருணகிரியார் சொல்கிறார், முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ்விப்போம். இது இந்து மதத்தினுடைய கொள்கை, நல்லா புரிஞ்சுக்கணும், இது இந்து மதத்தினுடைய கோட்பாடு. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ்விப்போன் என்று சொல்றார். அதே போல சிரிப்பிப்பன் சீரும் பிழப்பையும் தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். அப்ப அங்கேயும் சிவபெருமானை குறித்து ஒரு விமர்சனமா வைக்கிறார். இதை தமிழ் உலகம் என்ன சொல்லும், அதை திட்டது மாதிரி வாழ்த்துறது, வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லி இதை சொல்லுவார்கள். அதற்கு அங்க சைவ சமயம் இடம் கொடுக்கிறது. ஆனால் இலக்கணத்தில் கூட நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து வஞ்ச புகழ்ச்சி அணியில் ஒரு பாடல் கூட கிடையாது என்பதை தமிழக மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவு நபிகளார் குறித்து அவர்கள் ஒரு மரியாதையை அங்கே கடைபிடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் காட்டக்கூடிய இந்த வழிகாட்டுதல், கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க, ஆம்புலன்ஸ் வருது நினைக்கிற, கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. கொஞ்சம் வழிவிட்டுக் கொள்ளுங்கள், திருமணவரோட அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேச்சு தடப்படுது, கொஞ்சம் சீக்கிரமா வழி விட்டுட்டா மேடைக்கு வந்துருவாங்க வர்ற ஆட்கள். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கீழ்ப்படிவது
அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது என்கிற வாசகத்தை நான் திருக்குர்ஆனிலே பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது என்பதை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது போல இந்த நேர்த்தி, இந்த கட்டுப்பாடு நீங்கள் 1000 அக்னி வீரர்களை கொண்டு வந்தாலும் உங்களால் செயல்படுத்த முடியாது. அப்படி ஒருவேளை அக்னி வீரர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டுமானால் திருச்சிராப்பள்ளி 4 ரோட்டுக்கு வர வேண்டும். உங்களுடைய முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இதை பார்க்கிறேன். அப்பட்டமான ஒரு 2 கோடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஒவ்வொரு பிரச்சனைகள் எழும்பொழுதும் நான் குறிப்பாக சொல்வதுண்டு, இந்த அயோத்தி குறித்த தீர்ப்பு வந்தபோது உள்ளபடியே மனதிற்குள் எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. 20 கோடி இஸ்லாமிய நெஞ்சங்கள் இருக்கிறது, 20 கோடி இஸ்லாமிய நெஞ்சங்கள் இருக்கிறது இந்தியா முழுவதும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தீர்ப்பு வருது, என்ன நடக்கும்னு தெரியலையே. நான் நினைச்சேன், திருக்குறான் உள்ளபடியே சொல்லுகிறேன், திருக்குறானிலையும் அதீசிலையும் ஒரு சிறு பிழையாவது ஒருவேளை இருந்திருந்தால் இந்திய வரைபடத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் அன்றைக்கே இருந்திருக்கும். இந்த சரியான வழிகாட்டுதல் தான் இந்த அளவுக்கு நம்மை அமைதிப்படுத்துகிறது. பொறுமையாக இருப்பவருடைய கூலியை இல்லாமல் இறைவன் வழங்குகிறான் என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே இந்து சமயத்தில் இறைவனை அப்படி கொஞ்சுவதற்கும் அந்த தமிழ் இடம் கொடுக்கிறது. ஒருவேளை அவர்கள் சிவபெருமானை குறித்து அப்படி விமர்சனம் செய்யும் போது ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்று கேட்டார்கள் அல்லவா, அப்பொழுது நான் இதைத்தான் சிந்தித்தேன். ஒரு வார்த்தை கூட, இலக்கணத்திற்கு கூட நபிகளார் அவர்களை குறித்து வஞ்ச புகழ்ச்சி அணி கூட ஒரு பாடல் பாடாத ஒரு மார்க்கமாக நான் பார்க்கிறேன். எத்தனையோ பார்க்கிறோம் பாடல்கள். இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் அரசியல் கூட்டத்துக்கு போல இப்போ அரசியல் கூட்டத்துக்கு போகிறீங்களே, இது என்ன மத நல்லிணக்க கூட்டமா அரசியல் கூட்டம் அல்லவா என்று கேட்டார். அப்போ அரசியல் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது போய் தானே ஆக வேண்டியிருக்குது. அன்னைக்கு சட்டசபையில் 234 பேரில் யாருமே இல்லாமல் இருந்து இன்னைக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க பாரதிய ஜனதாவை வந்து தூக்கி பிடிப்பதற்குண்டு. நான் சொல்கிறது தூக்கி பிடிக்கிறீங்களே தூக்கிட்டு போகிறதுக்கு. சரியாக 4 பேரை தமிழ்நாடு அனுப்பிச்சிருக்கு. ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் எதுக்கு தேவைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால சரியாக 4 பேர் உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. நாம் பண்ண வேண்டியதில்லை, அது அவங்களே பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படையில் இன்று பாசிச அரசியலை, வகுப்புவாத பிரச்சனையை தூண்டிவிட்டு தான் குளிர்காய வேண்டும் நினைக்கின்ற இந்த பாசிச அரசியலை வேற இருக்கக்கூடிய ஒரு மாநாடு இங்கே இறைவன் திருவருளாலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட இந்த மேடைக்கு வரும்போது பார்த்தேன், அப்படியே தூரல் போட்டுகிட்டே இருந்தது. வானத்தை பார்த்தேன், கொஞ்சம் மேகம் மழை வந்துடுமோ நினச்சேன், ஆனால் மழை இல்லை. மிக அற்புதமான மேக குடையை எல்லாமல்ல இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கலாம். எப்படி இந்த மேடையை அமைத்து கொடுத்தான் அதுபோல் எல்லாமல்ல இறைவன் நமக்கு அந்த குடையை பிடித்து கொடுத்துருக்கலாம். மேகத்தை அப்படியே கொண்டு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல். அதே போல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி சீரும் சிறப்புமாக நடக்கிறதோ, பாசிச அரசியலை வேறறுப்போம் என்கின்ற தலைப்பிலே ஒரு மாநாடு நடக்கிறதோ, அதே போல நாம் எதனை முன்னிட்டு இதை நடத்துகிறோமோ அந்த பயனை எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளினாலே நாம் பயிர்களாக எடுத்து வீட்டுக்கு அறுவடை செய்து கொண்டு போவோம் என்று எல்லாமல்ல இறைவன் திருவருளாலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். எல்லாமல்ல இறைவனை முன்னிட்டு இன்னொரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மேடையல்ல, சமய நல்லிணக்கத்துக்கும் தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கும் எத்தனை மேடைகள் இருந்தாலும் என்னை நீங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டாம், வா என்று ஒரே ஒரு எழுத்தை சொல்லுங்கள், நான் இங்கே வந்து நிற்பேன். எப்போதும் நாங்களும் எங்களை சார்ந்தவங்களும் உங்களோடு இருக்கிறோம், நாம் எல்லாம் ஒரு குடும்பம். நாராயணகுரு சொன்னது போல ஒரு குலம் ஒரு சாதி ஒரு கடவுள் என்று சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்களே, அதை ஓங்கி ஒலிக்க சொல்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய நல்ல ஒரு பரிபூர்ணமாக்கத்தை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவேல் முருகனுக்கு கருவு. நன்றி நன்றி நன்றி. சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமியார் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தினுடைய தலைவர் மன்சூர் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர்.